வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் கண்ணன் செய்த உதவி என்ற பாடத்தை பார்க்கவிருக்கிறோம். ஒரு நாள் காலை வேளையில் கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான். நம்மளாம் ரெகுலராக எப்படி பள்ளிக்கு செல்வோமோ அது மாதிரி கண்ணனும் பள்ளிக்கு புறப்பட்டான். அங்கு சாலை கடக்க முயன்றபோது ஒரு பெரியவரை பார்த்தான். அவரால் சாலையை கடக்க முடியல. அந்த பெரியவரும் கண்ணனை பார்த்தார். உடனே கண்ணனை பார்த்து, எனக்கு நீ உதவி செய்வியா, இந்த சாலையை கடக்க எனக்கு நீ உதவி செய்வியா அப்படின்னு கேட்டார். உடனே கண்ணனும் வாருங்கள் போகலாம் அப்படின்ட்டு அந்த பெரியவரோட கையை பிடிச்சிக்கிட்டு எதிர்ப்புறமாக இருந்த சாலையை கடக்க முயன்றார். அவங்க முயற்சிக்கும் போது, சாலையை கடக்க முயற்சிக்கும் போது ஒரு பெரிய பேருந்து அங்கே வேகமாக வந்தது. அது வந்து ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை இழந்திருந்தது. பேருந்துனா என்னதுமா, பஸ்ஸு. ஓட்டுநர்னா டிரைவர். உடனே அந்த பேருந்து கட்டுப்பாட்டை எழுந்து வேகமாக வந்ததுனால அங்கே பெரிய மரத்தில் மோதிச்சு. மோதினதும் எல்லோருக்கும் அடிபட்டுடுச்சு. உடனே கண்ணன் சின்ன பையன் இல்லையா, அவங்கள மாதிரி அவனால் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கத்திக்கிட்டே இருந்தான். காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் அப்படின்ட்டு சத்தமாக கத்திக்கிட்டு இருந்தான். சரியா? அப்போது உடனே முதியவர் என்ன பண்ணார், அவர் அனுபவமிக்க உள்ளவர் இல்லையா, அவர் என்ன பண்ணார்னா உடனே அவரோட செல்பேசியை எடுத்தார். செல்பேசினா என்னதுமா, மொபைல் ஃபோன், செல்ஃபோன். அவரோட செல்பேசியை எடுத்து 108 என்ற எண்ணிற்கு தொடர்பு கண்டார். உடனே யாருக்காவது ஆபத்தில் இருந்தாங்களோ இல்லை யாருக்காவது அடிபட்டுருச்சோ உடம்பு சரியில்லை, நம்ம என்ன பண்ணணும், உடனே 108 என்ற எண்ணிற்கு நம்ம வந்து தொடர்பு கொள்ளலாம். அதுபோல் பெரியவரும் என்ன பண்ணார், 108 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டார். தொடர்பு கொண்டு, இங்கே ஒரு விபத்து நடந்துருச்சு, நீங்கள் உடனே புறப்பட்டு வாங்கன்னுட்டு அந்த விபத்து நடந்த இடத்த பற்றினதெல்லாம் சொல்லி வர சொன்னார். உடனே அங்கே அவசர ஊர்த்தியும் வந்தது. அவசர ஊர்த்தினா என்னதுமா, ஆம்புலன்ஸ். அவசர ஊர்த்தினானது ஆம்புலன்ஸ். அங்கே உடனே அந்த அவசர ஊர்த்தியோட காவலர்களும் வந்தாங்க. அங்கே காயப்பட்டவர்கள் எல்லாரையும் அந்த அவசர ஊர்த்தியில் ஏற்றி மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. உடனே கண்ணன் என்ன பண்ணான், அவனால் அங்கே முயன்ற உதவியை அவன் செஞ்சான். அடிபட்டவங்களுக்கு காயப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணான், அவனால் இயன்ற உதவியை செஞ்சான். தண்ணி கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து முதல் உதவி செய்கிறது, அது போல் சின்ன சின்ன உதவிகளெல்லாம் செஞ்சு கொடுத்தான். உடனே அவன் எல்லோரும் மருத்துவமனைக்கு போன உடனே பள்ளிக்கு புறப்பட்டான். பள்ளிக்கு புறப்பட்ட உடனே ஆசிரியர் என்ன பண்ணார், கண்ணனை பார்த்து ஏன் இவ்வளோ தாமதமாக வந்தேன் அப்படின்னு கேட்டாங்க. உடனே கண்ணன் நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். உடனே ஆசிரியர் என்ன பண்ணாங்க, கண்ணனை பாராட்டினாங்க. மாணவர்களும் என்ன பண்ணாங்க, கண்ணனுக்கு கை தட்டி பாராட்டு தெரிவித்தனர். ஆசிரியர் என்ன சொன்னாங்கன்னா, மாணவர்களை பார்த்து, நீங்களும் கண்ணனை போல உங்களால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்ய வேண்டும் என்று அறிவுரை கூறினார். சரியா? நீங்களும் என்ன பண்ணணும் குழந்தைகளே, ஆபத்து காலத்தில் யாருக்காவது ஆபத்து, யாருக்கா அடிபட்டுடுச்சு, உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், 108 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளணும். சரியா? அவங்கள பார்த்துட்டு நீங்கள் பயப்படக்கூடாது. அவங்களுக்கு நல்ல நல்ல உதவி, சின்ன சின்ன உதவிகள், நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை அவங்களுக்கு செய்து கொடுக்கணும். சரியா? நீங்களும் உதவி செய்வீங்களா குழந்தைகளே? நன்றி குழந்தைகளே.